கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த 1000 வருட அரசாட்சியில முக்கிய அம்சங்களாக காணப்படுகிறவைகளை நாம் இன்றைக்கு நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய நாள் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த பயங்கரமான 7 வருட காலங்கள், அந்த காலத்தினுடைய முடிவிலே இயேசு கிறிஸ்து பூமியிலே அவர் வருவார். அவர் மேகங்களோடு வருவார். அவர் தம்முடைய பரிசுத்தமான்களோடு கூட வருவார். அவர் 1000 வருடம் பூமியில் அரசாட்சி செய்வார். அது அவர் அரசாட்சி செய்வதற்கு அங்கே எருசலேம் என்கிற பட்டணத்தில் அவர் அரசாட்சி செய்வார் என்று சொல்லி சொல்லியும், அந்த நாளிலே அந்த பட்டணத்திற்கு யெகோவா ஷம்மா என்று சொல்லி பெயரிடப்படும். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அங்கே அந்த பட்டணத்திற்கு ஒரு பெயர் வைக்கப்படும் என்றும், அந்த நாடு முழுவதும் உலகம் முழுவதும் சமாதானம் இருக்கிறபடியினாலே எல்லாரும் தங்களுடைய பட்டயங்களை அவர்கள் அரிவாள்களாகவும் மண்வெட்டிகளாகவும் அவர்கள் அடித்து அதை மாற்றிக்கொள்வார்கள். ஏனென்றால் அவருடைய வேலைக்கு தேவையானது, இன்றைக்கு விவசாய வேலைக்கு தேவையான காரியத்தை மாத்திரம் அதுவே பிரயோஜனம் என்று சொல்லி அவள் அப்படியாய் மாற்றிக்கொள்வார்கள் என்று சொல்லியும் நாம் பார்த்தோம். அந்த நாட்களிலே தேவனுடைய ஆலயம் அங்கே எருசலேமில் இருக்கும். அது எசேக்கியேல் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தில் அந்த ஆலயத்தினுடைய தன்மைகளை குறித்து சொல்லி இருக்கிறார் என்று சொல்லியும் நாம் பார்த்தோம். நாம் போன வாரத்தில் நாம் தேவனுடைய அந்த எசேக்கியேல் சொன்ன அந்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிற அந்த நதியை குறித்து நாம் பார்த்தோம். அந்த நதி மிகவும் சிறிய ஒரு சிறிய ஓடையாக அது தேவனுடைய ஆலயத்திலிருந்து அது புறப்பட்டு அது அந்த பலிபீடத்திற்கு தென்புறமாக அது ஓடி அந்த ஆலயத்தினுடைய பிரகாரத்திற்கு வெளியே கிழக்கு புறத்தில் தென்புறமாக அது புறப்பட்டு வந்தது என்று சொல்லியும், அதை 1000 முழ தூரம் அளந்து அது கண்கால் அளவாயிருந்தது என்றும், அப்படியா 1000 4000 அடிகள் அளந்ததற்கு பின்பாக அந்த தண்ணீர் நீர்ச்சல் ஆழமாய் மாறிற்று என்று சொல்லியும் நாம் பார்த்தோம். அந்த நதியை குறித்து நம் எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாய் நாம் ஒவ்வொரு பகுதியாக நாம் அதிலே வாசித்தோம். அது அவ்வளவு பெரிய நதியாக மாறினது மட்டுமல்ல, அந்த நதி போகிற இடங்களிலெல்லாம் அங்கே எல்லா செழிப்பும் உண்டாகும்படிக்காக அந்த நதியினுடைய தன்மை காணப்படுகிறது. அங்கே எல்லா செழிப்பும் உண்டாகிறது. அந்த நதி போகிற இடமெல்லாம் செழிப்பு. இது தேவனுடைய ஆலயம். எங்கெல்லாம் தேவன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து இந்த நதி, அப்படிப்பட்ட ஒரு நதி புறப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் ஆறாய் புறப்படும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இங்கே எருசலேமில் இயேசு கிறிஸ்து அங்கே தங்கி இருக்கிறபடியினாலே யெகோவா ஷம்மா என்று சொல்லி அதற்கு பெயர் வைத்திருக்கிறபடியினாலே அங்கே இருந்தும் ஒரு ஜீவ நதி அங்கே புறப்படுகிறது. இந்த நதி மிகவும் அருமையானது. இது மழை பெய்து புறப்பட்டு வந்த தண்ணீர் சேர்ந்து வந்த ஒரு நதி அல்ல. இது தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு தண்ணீர். அது மிகவும் 4000 தூரம் போகும் வரைக்கும் அதற்குள்ளாக அது நீச்சல் ஆழமாய் பெருகிவிட்ட தண்ணீர். அது பெருகுகிற தண்ணீர். அந்த தண்ணீர் போய் கடலிலே அந்த உப்பு கடலிலே சேர்ந்த பொழுது அந்த உப்பு கடலின் தண்ணீரை எல்லாம் அது நல்ல தண்ணீராய் மாற்றிவிட்டது என்று எல்லாம் சொல்லி நாம் போன வாரத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து இன்றைக்கு அந்த அதுல நாம் வாசிக்கிற அந்த காரியத்தை 8 வாசிக்கிறோம். அவன் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். அது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். இந்த தண்ணீர் அந்த கடலிலே உப்பு கடல் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த கிழக்கு பக்கம் இருக்கிற எருசலேமுக்கு கிழக்கே இருக்கிற அந்த கடலிலே உப்பு கடலிலே அந்த தண்ணீர் போய் சேர்ந்த அந்த நாளிலே அது உப்பு தண்ணீர் ஆரோக்கியமாகும். இன்றைக்கு அந்த உப்பு தண்ணீரில் ஒரு உயிரும் வாழ முடியாத அளவிற்கு மிகவும் பெரிய உப்பு. அது சோதோம் குமாரா பட்டணங்கள் இருந்த இடம்.
அன்றைக்கு தேவனுடைய கோபத்தினாலே சோதோம் குமரா கவிழ்க்கப்பட்ட அந்த நாளிலே அது அவ்வளவு உப்பாய் மாறிவிட்டது. அந்த அவ்வளவு உப்பு தண்ணீராய் இருக்கிற அந்த தண்ணீர் அங்கே இன்றைக்கு இந்த 1000 வருட அரசாட்சியிலே அந்த தண்ணீர் ஆரோக்கியம் ஆகும் என்று சொல்லி சொல்லுவது மாத்திரமல்ல, அங்கே தண்ணீர்ல அந்த பக்கம் எல்லாம் மிகவும் தரையெல்லாம் சுண்ணாம்பு தரையா, கந்தகம் எரிந்த ஒரு தரையாய் காணப்படுகிற, ஒரு உயிர் வாழ முடியாத வனாந்தரமாய் காணப்படுகிற அந்த இடத்திலே என்ன நடக்கும் என்று சொல்லி தொடர்ந்து 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். சம்பவிப்பது என்னவென்றால், அந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். அந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். அந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அங்க வாழ முடியல வாழ முடியலன்னு சொல்லிட்டு இருந்த இடம் இன்றைக்கு வாழ்வதற்கு ஏற்ற இடமாக, ஏராளமான மீன்கள் மச்சங்கள் உள்ள ஒரு இடமாக அது காணப்படுகிறது என்று சொல்லியும் பார்க்கிறோம். தொடர்ந்து 10வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அப்பொழுது என்கேதி துவங்கி எனக்கெல்லாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். 2 இடங்கள் இன்றைக்கும் அந்த இடம் எருசலேமுக்கு கிழக்கு பக்கத்தில் என்கேதி என்கிற ஒரு இடம், அதிலிருந்து எனக்கெல்லாயும் என்று சொல்லி சொல்லப்படுகிற இன்னொரு இடம். இந்த இடத்திற்கு இடையிலே அங்கே நடக்கிற காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். என்கேதி துவங்கி எனக்கெல்லாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். ஏன்னா அங்கே நிறைய மீன் இருக்கு, அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாகும் ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமாயிருக்கும். அங்க கொஞ்சமா இருக்காது, நிறைய இருக்கும். அதனால மீன் பிடிக்கிறவர்கள் கடலில் தினமும் போய் மீன் பிடிப்பது போல இங்க மீன் பிடிக்கிறவர்களுக்கு வந்து விடுவார்கள். அவ்வளவு ஏராளமாயிருக்கும். இதோ வருடத்திற்கு ஒரு முறை குளங்களிலே மீன் பிடிப்பது போல அல்ல, இது பெரிய சமுத்திரத்தில் மீன் பிடிப்பது போல வருடம் முழுவதும் மீன் பிடிக்கத்தக்கதாக அது ஏராளமாயிருக்கும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆற்றினுடைய இன்னும் அந்த நதியினுடைய இன்னும் பல தன்மைகளை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, ஆனாலும் அதனுடைய உளையான பக்கங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாய் விடப்படும். அந்த நதி அந்த உப்பு கடலில் கொஞ்சம் இடங்கள், கொஞ்சம் ஓரமான இடங்கள், கொஞ்சம் இடங்கள் மட்டும் அது இன்னும் உப்பா இருக்கும். அது உப்பு தண்ணீரா இருந்தது என்று சொல்லி அங்கே காணப்படுகிற அந்த உப்பு தண்ணீர்ல கொஞ்ச பகுதிகள் மட்டும் அப்படியே உப்பாய் விடப்படும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது வசனத்துல வாசிக்கிறோம், நதி ஓரமாய் அதன் இரு கரையிலும் இக்கரையிலும் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகல வித விருட்சங்களும் வளரும். அந்த நதி பக்கத்துல 2 பக்கமும் அது காடா மாறி எல்லா விதமான பல விருட்சங்கள், அது புசிப்புக்கு ஏதுவான சகல வித விருட்சங்கள், பழங்கள், மனிதர்கள் சாப்பிடுவதற்கான பழங்கள் அது அதிகமாய் விளையும், அது வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வது இல்லை. வருஷா வருஷம் பொதுவாக இலைகள் உதிர்வது தான் மரங்களுடைய தன்மைகள். ஆனால் இவைகளுடைய இலைகள் உதிராதபடிக்கு இவர்கள் இலைகள் எல்லாம் 1000 வருட காலத்திற்கு அவைகள் வளர்ந்து அவைகள் இலைகள் உதிராதபடிக்கு அது வருடத்தில் ஒரு நாள் உதிர்ந்து மொட்டை மரமாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதபடிக்கு இலை உதிராத மரத்தை போல் காணப்படுகிற மரங்களாய் இவைகள் காணப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேக மரங்கள் வருடத்தில் ஒரு முறை எல்லா இலையை உதிர்ந்து அது இலை இல்லாத மரமாய் மாறிவிடும். ஆனால் இந்த மரங்கள் அப்படி இல்லை, வருடம் முழுவதும் அவைகள் பச்சையாகவே இருக்கும். இலைகள் எல்லா இலைகளும் உதிர்ந்து இலை உதிர்ந்த காலம் என்று சொல்லி ஒரு காலம் இந்த மரங்களுக்கு இல்லாதபடிக்கு காணப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட சொல்ல, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அது மரத்துல பழுத்துச்சுன்னா அந்த பழம் யாராவது எடுத்து சாப்பிட்ற வரைக்கும் அது கெட்டு போறதில்ல. மலையில அந்த மரத்துல இருக்கிற கனிகள் அது அப்படியே இருக்கும். அது எல்லா பறவைகள் மிருகங்கள் மனிதர்கள் எல்லாரும் சாப்பிடுவதற்கு அது பழத்தில் மரத்தில் அந்த பழம் அப்படியே இருக்கும், பறிச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும்.
இது ஏற்கனவே காய்த்தது கெட்டு போகாம போகிறதும் இல்லை, இன்னும் கூட ஒரு முக்கியமான காரியம் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அது மாதந்தோறும் பழம் கொடுக்கும். இன்றைக்கு அநேக மரங்கள் அது வருடத்திற்கு ஒரு முறை பழம் கொடுக்கும், ஆனால் இந்த மரங்கள் மாதந்தோறும் பழம் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அந்த அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்கும் அவிழ்தத்துக்குமானவைகள். அவங்க கனியை வந்து சாப்பிட்றதுக்கு வயிற்று பசிக்கு சாப்பிட்டுக்கலாம், இலைகளை ஆரோக்கியம் உண்டாகும்படிக்கு, வியாதிகள் நீங்கும்படிக்கு அவைகள் நமக்கு மருந்தாக அது உபயோகப்படும் என்று சொல்லியும் அந்த மரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு விசேஷமான மரங்கள், இது எல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அது அதுக்கு வர்ற தண்ணீர் அது வந்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருது, தேவனுடைய ஆலயத்திலிருந்து அந்த தண்ணீர் வருகிறது. இதே போல நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிற தண்ணீரும் இதே போல மாதம்போதோறும் புது கனிகளை கொடுப்பது மாத்திரமல்ல, கொடுக்கிற கனிகள் கெட்டு போவதும் இல்லை, அது எல்லாருக்கும் ஆரோக்கியம் உண்டாகும்படிக்கு இருக்கும். நம்முடைய இலை நாம் இலையுதிராத மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி சொல்லப்பட்டது போல, நம்முடைய இலைகள் கூட மற்றவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு அது ஏதுவானது, நம்முடைய கனிகள் அவருடைய புசிப்புக்கு ஏதுவானதாய் காணப்படும். இதுதான் இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமையிலே நடப்பது. அன்றைக்கு சரீர சாதாரணமாய் கண்ணுக்கு கண் பார்க்கிறது போல எல்லா மரங்களிலும் அது நடக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், 12வது வசனத்தோடு நான் முடித்துக் கொள்ளலாம். இப்படியாய் அந்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து அங்கே புறப்படுகிற தண்ணீர் அவ்வளவு விசேஷமான தண்ணீராக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தராமே, அப்படிப்பட்ட அந்த தண்ணீரை அன்றைக்கு ஒரு உண்மையான கண்ணுக்கு கண் பார்க்கிற ஒரு ஆறு அது அப்படிப்பட்ட நன்மைகளை செய்யும். இன்றைக்கோ தேவன் தங்கியிருக்கிற இருதயத்திலிருந்து புறப்படுகிற தண்ணீர் இதே போல எல்லா வேலைகளையும் செய்யும். அந்த தண்ணீர்ல அநேக மச்சங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. அது உப்பாயிருக்கிற வாழ்க்கையை, கசப்பாயிருக்கிற வாழ்க்கையை, துவர்த்து உவர்த்து போன வாழ்க்கையை அது ஆரோக்கியமாக்கும். அப்படிப்பட்ட தேவனுடைய நதி இன்றைக்கு வெளிப்படையாய் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற தண்ணீராய் அது காணப்படுகிறது. அந்த 1000 வருட அரசாட்சியிலே அங்கே வெளிப்படையான ஒரு நதியாக காணப்படுகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படியாய் இந்த 1000 வருட காலத்தில் நடக்கிற இந்த காரியங்களுக்கு எல்லாம் அடுத்ததாக நடக்கிறவைகளை நாம் தொடர்ந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் 20வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் 1000 வருடம் என்று சொல்லி நாம் வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே 20வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த 1000 வருடம் முடியும் போது, நாம் 1000 வருடத்தை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் அங்கே அவரோடு ஆட்சி செய்கிற ஒரு கூட்ட மக்கள், சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள், இரத்த சாட்சியாக மறித்தவர்கள் இயேசுவோடு உயிர்த்து 1000 வருடம் அரசாட்சி செய்வார்கள் என்று சொல்லி நாம் இங்கே வாசித்தோம். அவர்கள் அவருடைய ஆட்சி 1000 வருட அரசாட்சி. அந்த அரசாட்சியில என்ன எப்படி இருக்கும் என்று சொல்லி பல விவரங்கள் நாம் இஸ்ரவேல் மக்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் வழியாக அந்த தேவனுடைய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ஆட்சி செய்கிற ஆட்சி காலங்களை குறித்து ஏராளமாய் சொல்லப்பட்டிருந்தல, ஒரு சில காரியங்களை நாம் இந்த நாட்களிலே கற்றுக்கொண்டோம். அந்த 1000 வருட அரசாட்சி, ஹலலுயா, இந்த ஜனங்கள் இந்த பூமியில அந்த 7 வருட ஆட்சிக்கு பின்பாக பிழைத்து கொண்டவர்கள், ஹலலுயா, இயேசு கிறிஸ்துடைய நாமத்தின் நிமித்த முத்திரைகளை தரித்து கொள்ளாதபடிக்கு காடுகளிலே போய் ஒளிந்து கொண்டவர்கள், சிறைச்சேதம் பண்ணப்பட்டு உயிர்த்து வந்தவர்கள், ஹலலுயா, இன்னும் அவரோடு கூட யுத்தம் பண்ண வராதபடிக்கு இருந்த மக்கள், ஹலலுயா, நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இருந்தவர்கள், அவர்கள் எல்லாரும் அவர்கள் நாட்டில் ஹலலுயா அவள் வாசித்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே, ஹலலுயா, 1000 வருடங்கள் முடிந்து போகிறது. அங்கே அநேகர் பிறந்தார்கள், மறித்தார்கள், பிறந்தார்கள், மறித்தார்கள் என்று சொல்லி பல தலைமுறைகள் போய்விட்டது.
ஆயிரம் வருடங்கள் முடிந்து விட்டது. இப்படி ஆயிரம் வருடம் முடிந்த நாளிலே என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அங்கே 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 7வது வசனம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசையிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். 1000 வருடம் இயேசு கிறிஸ்து பூமியில அரசாட்சி செய்த அந்த சமாதானத்தின் ஆட்சியில பிறந்தவர்கள், அவருடைய ஆட்சியை உணர்ந்தவர்கள், எருசலேமிலிருந்து சியோனிலிருந்து புறப்பட்டு வந்த தேவனுடைய வசனத்தை கேட்டவர்கள், பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருந்த அந்த 1000 வருட அரசாட்சியினுடைய முடிவில் சாத்தான், 1000 வருடமாய் கட்டப்பட்டிருந்த அந்த சாத்தான் அவிழ்த்து விடப்படுகிறான். ஆனால் இப்பொழுது நடப்பது என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், இவ்வளவு நாளும் சாத்தான் இல்ல, பூமி முழுவதும் சமாதானம், யுத்தம் இல்லை. ஹல்லேலூயா. தேவனும் அவருடைய அந்த ஆட்சி செய்கிற அவருடைய பரிசுத்தவான்கள், ஹல்லேலூயா, இருப்பு கொளால் பூமியை அரசாண்டு ஒரு யுத்தம் இல்லாதபடிக்கு சமாதானமாய் வைத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த சமாதானமான ஆட்சி சாத்தான் அவிழ்த்து விட்டப்பட்ட அந்த நாளிலே அது மாறி போய்விட்டதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே சாத்தான் தான் பூமியில இன்றைக்கு சமாதானத்தை கெடுக்கிறவன் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டாயிற்று. 1000 வருஷம் சாத்தான் இல்ல, யுத்தம் இல்ல, எல்லாம் அமைதியா இருந்தது. இன்றைக்கு சாத்தானை அவிழ்த்து விட்ட அந்த நாளிலே மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அவன் கடற்கரை மணலத்தனையா இருக்கிற ஜனங்களை, அங்கு கோகு மாகோகு என்று சொல்லி சொல்லப்படுகிற ஜனங்களை அங்கே 4 திசைகளிலும் இருந்து அவன் கூட்டி சேர்க்கிறான். ஹல்லேலூயா. அவன் கூட்டி சேர்த்து கடற்கரை மணலத்தனை போல அநேக மக்களை கூட்டி சேர்த்த அந்த நாளிலே, அங்கே தொடர்ந்து நான் வாசிக்கிறோம், 9வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தமான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்து கொண்டார்கள். பூமி எங்கும் இருந்து புறப்பட்டு வந்து அவர்கள் தேவன் ஆட்சி செய்கிற, இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்கிற அந்த எருசலேம் பட்டணத்தை, அந்த பரிசுத்தமான்கள் இருக்கிற அந்த நகரத்தை அவர்கள் வளைத்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. எல்லாரும் பட்சித்து போடும்படிக்காக தேவன் அக்கினியை அனுப்பி அந்த நாளிலே அந்த ஜனங்களை மாத்திரமல்ல, வானத்தையும் பூமியையும் கூட இல்லாமல் போக பண்ணினார். வானமும் பூமியும் கூட இல்லாமல் போக பண்ணினார். ஒருவரும் இல்லை, வானம் இல்லை, பூமி இல்லை என்று சொல்லி மாற பண்ணினார். நாம் அங்கே பார்க்கிறோம் 10வது வசனத்துல, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்கு தரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். அவர்களுடைய வாதை பெரிதாயிருக்கும், சதா காலமும் இருக்கும். எங்கே அந்த 1000 வருடத்திற்கு முன்பாக அங்கே அர்மகதான் என்கிற இடத்திலே நடந்த அதே யுத்தத்தில், அங்கே அந்த அர்மகதான் யுத்தம் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த யுத்தத்தில் அந்த மிருகமும் கள்ளத்திற்கு தரிசியையும் பிடித்து உயிரோடே அங்கே அக்னி கடலிலே தள்ளினது போல, ஹல்லேலூயா, இன்றைக்கு சாத்தானும் அக்னி கடலிலே அவர்களோடு கூட தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். அங்கே தள்ளப்பட்ட அந்த நாளிலே அங்கே வானத்திலிருந்து அக்னி இறங்கி எல்லாவற்றையும் அவர்களையும் பட்சித்து போட்டது. நாம் தொடர்ந்து அடுத்த வசனத்திலே 11வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அங்கே பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை, எல்லாம் எரிந்து போனது. இந்த பூமியும் வானமும் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த அக்கினிக்கிரையாக அந்த 1000 வருடத்தின் முடிவிலே எல்லாம் எரிக்கப்பட்டு போனது. மனிதனுடைய கிரியைகள் இந்த பூமியில எதுவா இருந்தாலும் அதுல எல்லா கிரியைகளும் ஏற்கனவே 1000 வருடத்தின் தொடக்கத்திலே அழிந்து போனது. அந்த 1000 வருடத்திலே ஒருவேளை மனிதர்கள் இன்னும் அதிகமாய் அநேக காரியங்களை ஒருவேளை உருவாக்கி வைத்திருக்கலாம். அவர்கள் வீடுகளை கட்டியிருந்திருக்கலாம். அவர்கள் தங்களுக்கு பெயர் உண்டாகும்படிக்கு ஸ்தம்பங்களை கூட எடுத்து வைத்திருந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும், அவருடைய எந்த நன்மையா இருந்தாலும், இந்த பூமியில உண்டான எல்லா நன்மைகளும் அன்றைக்கு ஒன்றும் இல்லாதபடிக்கு எல்லாம் எரிந்து போயின. ஹல்லேலூயா.
அக்னி கடலிலே சாத்தான் தள்ளப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படியாய் அந்த 1000 வருடத்தினுடைய அரசாட்சியினுடைய முடிவில் ஒரு பெரிய யுத்தம், அந்த யுத்தம் மிகவும் சுருக்கமாய் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, முடிந்து போயிற்று. அந்த யுத்தத்தை குறித்து எசேக்கியேல் 38வது அதிகாரத்தில் அநேக வசனங்கள் உண்டு. எசேக்கியேல் 38வது அதிகாரத்தில் எசேக்கியேல் அநேக அதிகாரங்கள் 1000 வருட அரசாட்சிக்கு என்று சொல்லி அந்த தேவாலயத்தையும் அந்த தேவ நதியையும் குறித்து அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தத்தையும் குறித்து எசேக்கியேல் 38வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படியாய் அந்த 1000 வருடம் முடிவுக்கு வந்தது, பூமியும் அழிந்து போனது. ஹல்லேலூயா. பூமி என்று சொல்லி ஒன்று இல்லை, பூமியில உயிரோடு இருக்கிறவர்கள் என்று சொல்லி ஒருவரும் இல்லை, எல்லாரும் மரித்தார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் மரித்தார்கள், ஒருவரும் உயிரோடு இருக்கிறவர்கள் என்று சொல்லி ஒருவரும் இல்லாதபடிக்கு பூமியே எரிந்து போனது. வானமும் பூமியும் எரிந்து போன, இன்றைக்கு இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம், வானத்தில் உள்ளவைகள் எல்லாம் எரிந்து போன, வானம் காணப்படவில்லை. ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வானமும் பூமியும் ஒளிந்து போவதற்கு போகின என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே கோகு மாகோகு என்று சொல்லி 2 குழுக்களை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். நாம் ஆதியாகமும் 10வது அதிகாரத்திற்கு நாம் திரும்பி போவோமானால் இந்த கோகு மாகோகு என்கிறவைகள் யார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளலாம். நோவாவின் தலைமுறையை குறித்து, நோவா அந்த பேழையிலிருந்து வெளியே வந்த நாளிலே அவனுடைய சந்ததிகள் உண்டான அந்த நாளிலே, அந்த ஆதியாகமும் 10வது அதிகாரத்தில் அவருடைய சந்ததியை குறித்து அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் வேதத்திலே நான் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். அந்த ஆதியாகமும் 10வது அதிகாரத்தில் நோவாவுக்கு 3 பிள்ளைகள், சேம், காம், யாபேத். அது சேமனுடைய சந்ததியிலே அங்கே வந்தவர்கள் யார் என்று சொல்லி அங்கே 12வது 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது 12வது தலைமுறை, நோவா 10வது தலைமுறை, ஆதாமிலிருந்து 10வது தலைமுறை, 12வது தலைமுறையில் வந்தவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அது யாபேத்தின் வம்சத்தில்தான் இந்த கோகு மாகோகு தூபால் மேஷேக்கு என்று சொல்லி இதெல்லாம் எசேக்கியேல் 38வது அதிகாரத்தில் இந்த பெயர்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இவர்கள் தான் யுத்தத்திற்கு வருவார்கள், அவர்களை தேவன் தான் குரடு போட்டு யுத்தத்திற்கு வா என்று சொல்லி இழுத்து கொண்டு வருவார், அவர்கள் எல்லாரும் வந்து அங்கே அழிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படியா அன்றைக்கு அந்த பெரு வெள்ளத்திற்கு பின்பாக வந்த அந்த சந்ததியிலே தோன்றின, ஹல்லேலூயா, முதல்ல வந்தவங்க தான் நாம் ஆபிரகாம் என்று சொல்லி சொல்லுகிறவன் அங்கே சேமனுடைய வம்சத்தில் வந்தார். அவங்க தான் இந்த கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். அது காமுடைய வம்சத்தில் வந்தது, காமின் வம்சத்தில் வந்தது, அதை சுதந்திரித்து கொண்டார்கள். இந்த யாபேத் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். அவன் இருக்கிற இடங்களை குறித்து, இந்த வம்சங்கள் எல்லாம் இருக்கிற இடங்களை குறித்து இப்படி ஆய் ஒரு யார் யார் எங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் இங்கே ஒரு மேப்பில் போட்டு பார்ப்பது உண்டு. இங்கே பாபேல் என்கிற கோபுரம் இருந்த இடம், அங்கே நோவாவினுடைய பேழை இறங்கின இடம் என்று சொல்லி ஒரு இடத்தை குறிக்கப்பட்டிருக்கு. இது சரியா இந்த இடமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஏதோ அரராத் மலை என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே, அது துருக்கி என்கிற பகுதியிலே, துருக்கி நாட்டில் அந்த அரராத் மலை இருக்கிறது. அந்த அரராத் மலையில் அங்கே அந்த பேழை இறங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கிருந்து எல்லாம் அவனுடைய சந்ததியார் எல்லா இடத்திற்கும் விலகி போனார்கள். அல்ல, பாபேல் கோபுரத்தில் அந்த கோபுரத்தை கட்டுகிற நாளிலே தேவன் மொழியை பிரிந்து போக பண்ணின நாளிலே எல்லாரும் மொழி பிரிந்தபடினாலே எல்லாரும் வேறு வேறு இடங்களுக்கு போனார்கள். அதில் அந்த சேம் என்கிற அவனுடைய சந்ததி ஒரு பகுதியிலே அவர்கள் போனார்கள். காம் என்கிறவர்கள் அவர்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தில் அநேகர் அங்கே போய் சேர்ந்தார்கள். அந்த காம் அவனுடைய சந்ததி தான் கானான் சந்ததியும் அவனுடைய சந்ததி தான். யாபேத்தினுடைய சந்ததி, அது இன்றைக்கு ரஷ்யா, ஆசியாவில் பகுதிகள், அதுக்கப்புறம் ஐரோப்பா, இது கண்டங்களில் எல்லாம் அவர்கள் போய் சேர்ந்தார்கள் என்று சொல்லியும் நாம் பார்க்கலாம். இப்படி அவர்கள் பல இடங்களிலே அவர்கள் போயிருக்கிற அந்த மக்கள், அதில் குறிப்பாக கோகு மாகோகு என்கிறவர்களும்
அடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 38 அதிகாரம், வெளிப்படுத்தின 20 அதிகாரத்தில் நாம் இந்த கோகு மாகோகு மேசேக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிற மக்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவர்கள் தான் இஸ்ரவேல் என்கிற நாட்டில் அங்கே கர்த்தருடைய கர்த்தர் அங்கு ஆட்சி செய்கிற பொழுது அவர்கள் எல்லாரும் அங்கே இருந்து இங்கே யுத்தத்திற்கு வரும்படிக்காக அவர்கள் பிரிந்து போயிருக்கிற எல்லா 4 திசைகளும் இருக்கிற மக்கள் எல்லாரும் அவர்களோடு கூட சேர்ந்து வந்து இங்கே யுத்தத்திற்கு வருவார்கள். கடற்கரை மணலத்தனையாய் அன்றைக்கு யுத்தத்திற்கு வருவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியாய் அங்கே அந்த யுத்தத்தில் கர்த்தர் அவர்களை அழித்து போடுவார். அங்கே சாத்தானும் கோகு மாகோகுவின் சேனைகளும் யுத்தத்திற்கு எருசலேம் பக்கத்திற்கு வரும்பொழுது அவர்கள் மேல் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை எரித்து போடும். அந்த சாத்தான் பிடிக்கப்பட்டு அவன் கடலை அந்த அக்கினி கடலிலே தள்ளப்படுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பட்டணத்திற்கு பெயர் யெகோவா ஷம்மா, ஏனென்றால் கர்த்தர் அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அதற்கு யெகோவா ஷம்மா என்று சொல்லி பெயர். இது 1000 முடிவிலே நடக்கிற இந்த உலகத்தில் நடக்கிற கடைசி உலக போர். இதோடு உலகமும் முடிந்தது. ஹல்லேலூயா. இப்படியாய் அந்த முடிவுக்கு பின்பாக அக்னி கடலிலே தள்ளப்பட்டதற்கு பின்பாக அங்கே தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிப்பது வானத்தில் நடக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. அங்கே தேவன் ஒரு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். இப்பொழுது இருக்கிற பூமியும் வானமும் ஒளிந்து போயிற்று, அது இல்லை. ஆனால் அங்கே தேவன் வெள்ளை சிங்காசனம் வைக்கிற ஒரு இடத்தை அங்கே வைத்திருக்கிறார். அந்த இடத்திற்கு முன்பாக மரித்தோர் எல்லாம் வந்து நின்று தேவனிடத்தில் நியாய தீர்ப்பு அடைகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை குறித்து நாம் வருகிற நாட்களிலே தொடர்ந்து கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.